என் பேர் ராஜராஜன், சிவகாசியில் வசித்து வருகிறேன். எங்கள் நாலு தலைமுறையாக எங்கள் வீட்டில் பழம்பொருள் ஏதாவது கிடச்சா சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம். எங்கள் என்னோடய ஆம்பளை ஜென்ரேஷனில் என்னோட நாலாவது தலைமுறை, என் பையங்களோட அஞ்சாவது தலைமுறை. அதாவது ரொம்ப ஒரு கரண்ட் காலத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு 200-300 வருஷம் முன்னாடி உள்ள பொருட்கள் தான் தேடி தேடி எங்கே கிடச்சாலும் சேர்த்து வாங்கி சேர்த்து வச்சுட்ருக்கோம். இதோட பேர் வந்து, பழங்காலத்து பேர் வந்து மயிர்கோதி. தலையில் வந்து முடியை சீவிச்சி விடுறதுனால ரெண்டாவது சிக்குவரின்னு பேர் வந்தது. இப்போ வந்து சின்னுக்கரின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாண்டியர் காலத்து பாண்டிய நாட்டு இதாக இருக்கலாம், மீன் ஜன்னாக இருக்கிறனால. இது அந்த காலத்தில் அவ்வளோ வெயிட்டான சின்னுக்கரியை தூக்கி சீவியிருக்காங்க. 8 அடி கூந்தல் இருந்திருக்கு, அது உறுதியானது. இது வந்து பல காலத்து மன்னர் காலத்தில் வந்து ராஜா ராணிக்கு தீர்த்தம் கொடுக்குற ஜக்கு, தீர்த்த ஜக்கு. இப்பயும் பெருமாள் கோயிலில் வந்து தீர்த்தம் கொடுக்குறாங்க. எல்லாம் வாங்கி ரெண்டு கையும் ஏந்தி நம்ம மரியாதையை வாங்கி கொடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ராஜா ராணிக்கு மட்டும்தான். இந்த காப்பர் ஜக்கு சுற்றி வந்து பவள கற்களால் அலங்கரிக்கப்பட்டது. கீழே பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா இருப்பார். கருடாழ்வார் வந்து மண்டி போட்டு அமர்ந்த நிலையில் இருக்கும், மேலே கிருஷ்ண பரமாத்மா தூக்குன மாதிரி அமர்ந்திருப்பார். இது வந்து பெண்கள் பொட்டு வைக்கிற குடுவை. அதாவது அந்த காலத்தில் வந்து இப்போ உள்ளது மாதிரி சேலை கலர் கலராக சேலை கிடையாது. அந்த காலத்தில் வந்து வெறும் நூல் சேலை தான், வெள்ளை கலர் நூல் சேலை. அதில் வந்து அதோ ராஜா ராணி மந்திரி அவங்களுக்கு மட்டும் அந்த சாயம் முக்கிக்கிடுவாங்க. அது இயற்கையான மருதாணியிலேருந்து சிகப்பு, நவா பழக்கலேருந்து வயலட்டு, எல்லாம் மஞ்சள் கலர்ந்து ஒரு பூவிலேருந்து மஞ்சள் கலரு பவுட்ரு சேலை சாயம் முக்கிக்கிடுவாங்க. இதில் வந்து அந்த இதை கலர் மருதாணி நவாப்பழ கலர்லாம் பொடியாக்கி கலர் பொடி வச்சுக்கிடுவாங்க. இதில் வச்சுக்கிட்டு தான் இதில் வச்சு சேலை என்ன கலரோ அந்த சேலை கலருக்கு தக்கன பொட்டு வச்சுக்கிடுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக இது ஏதாவது ராஜா வந்து ராணிக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ உள்ள பிள்ளைங்க கப்புள்ஸ் வந்து மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா பொண்ணுக்கு வந்து செல்ஃபோன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் இதை வந்து பொட்டு வைக்கிற குடுவை ராஜா வந்து ஒரு ராணிக்கு கொடுத்துருக்கலாம். மேக்கப் செட்டு ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இது வந்து பெண்களோட பழங்காலத்து பெண்களோட மேக்கப் செட்டு. இது அந்த காலத்தில் வெள்ளி வளையல். இதில் என்ன விசேஷம்னா இந்த இதில் வந்து ஓப்பன் மாதிரி இருக்கும், குடுவை மாதிரி இருக்கும். இதில் வந்து ராணி வந்து சைனைடு ஏதாவது விஷம் நாக பாம்போட விஷம் வச்சுக்கிடுவாங்க. இதில் மூடிகிற அளவுக்கு மூடி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும், கையில் வணிஞ்சிருப்பாங்க. தன்னோட கற்புக்கு என்றைக்கு பங்கு வருதோ அந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க சாப்பிட்டு கற்புக்கரசே வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கு எவிடன்ஸ் இந்த வளையல். இதெல்லாம் வெள்ளி காலத்தில் உள்ள, வெள்ளி விலை கூடின காலத்தில் உள்ளது. அப்புறம் தங்கம் வந்து விலை ஏறிக்கிடுச்சு, வெள்ளி வந்து விலை படுத்துக்கிடுச்சு. அந்த மாதிரி காலத்தில் உள்ளது காலகட்டங்கள். ரொம்ப வேலைப்பாடு இருக்கும், எல்லாம் சுற்றி வேலைப்பாடாக இருக்கும் வளையல். கிட்டத்தட்ட 2300 வருஷம் முன்னாடி உள்ளது. இது வந்து இது வளையல் தான், இது பெண்கள் வளையல் தான். இது ரொம்ப பழமையான சங்க காலத்தில் உள்ளது. இதோட வயசு வந்து 2300 வருஷம் ஆச்சு. இது இது வந்து பேர் பார்த்திங்கன்னா கிளுகிழுப்பை. பழைய காலத்து பேர் வந்து கிளுகிழுப்பை. சின்ன பிள்ளைக்கு கிழுக்கும், இப்போ வந்து கிழுக்குங்கிறோம். இந்த பழக்கம்லாம் இப்போ எல்லாருமே மாறிப்போச்சு. இப்போ எல்லாம் கிழுக்குங்க, சைனா பொம்மை சைனா பிளைன் இதான் வாங்கி விளையாட்டு கொடுக்குறோம் நம்ம. ஆனால் இது வந்து இவ்வளோ வெயிட்டாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கு. இதையும் பச்சை பிள்ளைக்கு கொடுத்து கையில் கொடுத்து விளையாட சொல்லுவாங்க. இது கிழுகிழுப்பை. இதில் கூட பார்த்தீங்கன்னா பழமையான எழுத்து இதில் பொறிக்கப்பட்டிருக்கும். இப்பயும் அதில் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது இல்லையா, வேலை இப்பயும் வேலை செய்யும். இது இதோட பழைய பேர் வந்து சுருபாதானி, அதாவது பொட்டு வைக்கிறது. மூளைக்கு போட்டு ஏதாவது உள்ளே வச்சு அப்படியே நெத்தியில் போட்டுக்கிடுவாங்க. இதை பழைய பேர் வந்து சுருபாதானி. இது திறந்து மூடுற அளவுக்கு இருக்கும். இதில் வந்து சங்கிலி வச்சு ராணியோட மேக்கப் செட்டில் அந்த கண்ணாடி கிட்டக்க தொங்க விட்டுருப்பாங்க. இது இது வந்து மன்னர் காலத்தில் கரிச்சட்டியை பயன்படுத்தியிருக்காங்க. அவர் பெரிய டாக்ஸால் கட்டி ராஜாவுக்கு வந்து இதில் உள்ள வந்து கறியை சமைச்சு இதில் உள்ள வச்சுருவாங்க. அதாவது ஆட்டுக்கறி, மான்கறி, மந்திக்கறி, முதலக்கறி, மான்கறி எல்லாமே இதில் டாக்ஸால் சமைச்சு இதில் ராஜாவுக்குன்னு வச்சுருவாங்க. இதில் வந்து வச்சுருந்தாலும் சூடு ரொம்ப நேரம் தாங்கும். ரெண்டாவது இதில் கறி எதுவும் உள்ள ஒரு கறித்துண்டை போட்டு வச்சுருவாங்க. கறித்துண்டை போட்டு வச்சுட்டாங்கன்னா இதில் வந்து பாய்சன் ஏறாமல் இருக்கும், இதில் விஷம் ஏறாமல் இருக்கும். அதனால் அப்படி பயன்பாட்டுக்குள்ளது ரொம்ப நேரம் சூடுதாங்க. ஆனால் ரொம்ப வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க இதுக்காக.
அவ்வளோ வேலைப்பாடெல்லாம் இப்போ இப்போ செய்கிறது கடினம். இதில் இந்த செம்பு, செம்பு பாத்திரம், இது மெட்டல் வந்து செம்பு காப்பர், அவ்வளவு பயன்பாட்டுகளை உள்ளது. அது ரொம்ப நேரம் சூடு தாங்கும், அதுக்காக ராஜாவுக்காக வச்சுருந்துருக்காங்க. இவ்வளோ கறி சாப்பிட்ருக்காங்க, ஒரு மனிதர் சாப்பிட்ருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பொருட்களை வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3000 பொருட்கள் இருக்கும். மெட்டல் ஜாமான், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது, பழைய காலத்து இது இருக்குது. இதை நான் அடுத்தடுத்து வீடியோவில் நான் உங்களுக்கு சிவகாசி எங்கள் ஒரு ஆன்லைன் மூலம் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. வாரம் ஒரு 10 பொருளாக காமிச்சிக்கிட்டே இருப்போம். அடுத்து கொஞ்ச நாளைக்கு எனக்கு நாணயங்கள் காமிப்பாங்க. அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. வணக்கம், வணக்கம்.